ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். 44 மாதிரி பள்ளிகள் நம்ம தமிழ்நாட்டில் செயல்பட்டுட்டு வருது. இந்த 44 மாதிரி பள்ளிகளுக்கு புதிய ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் வழங்குறதுக்காக கல்வித்துறை திட்டமிட்டு இருக்கு. மாணவர்களை வந்து சிறந்த முறையில் வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த துறை வந்து மாதிரி பள்ளிகள் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து உருவாக்கியிருக்கு. கல்வித்துறையின்படி தமிழ், ஆங்கிலம், கணிதம், இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல் இந்த பாடங்களில் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு 7 இடமும், தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் சமூகம் ஆகிய பாடப்பிரிவுகளில் முதுகலை ஆசிரியர்களுக்கான 5 இடங்களும், ஒரு முதன்மை பணியிடமும், 5 இடங்களும் உருவாக்கப்பட்டிருக்கு. அறிவியல் மற்றும் கணினி பயிற்றுவிப்பாளர், உடற்கல்வி ஆசிரியர், இசை ஆசிரியர் மற்றும் ஓவிய ஆசிரியர் ஒரு பதவி. ஸோ இந்த மாதிரி வந்து 44 மாதிரி பள்ளிகளுக்கு மொத்தம் 748 பணியிடங்கள் துறையால் உருவாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக 308 இடங்கள் கொண்ட 7 வெவ்வேறு பதவிகளுக்கான சம்பளத்தையும் வந்து துறை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது சம்பளத்தை உயர்த்தி அறிவிச்சிருக்காங்க. இளநிலை உதவியாளர், நூலகர், ஆய்வக உதவியாளர் இவங்களுக்கெல்லாம் வந்து மாதம் 6000 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அலுவலக உதவியாளர், துப்புரவு பணியாளர், இரவு காவலர், தோட்ட பணியாளர் ஆகியோருக்கு வந்து மாதம் வந்து 4500 அப்படின்னு இருந்துச்சு. இதை வந்து உயர்த்தி அறிவிச்சிருக்காங்க. 6000 அப்படிங்கிறத 12000 ஆகவும், 4500 வந்து 10000 ஆகவும் வந்து உயர்த்தி அறிவிச்சிருக்காங்க.